இப்போ நீங்கள் உணர்ச்சி இனிமையாக இருக்கிறது பெருசா அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றம் இனிமையாக இருக்கிறது பெருசான்னு கேட்குறீங்க. சுற்றத்தில் இனிமைங்கிறது திறமை இல்லாமல் அதுக்கான தனித்திறமை இல்லாமல் நடக்காது. உறவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதை கட்டமைக்கணும், அதை நிர்வகிக்கணும், அதில் பல அம்சங்கள் இருக்குது. நான் கேட்குறதெல்லாம் உங்கள் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டாக ஆகணும்னு தான். எனக்கு இந்த பதில் வேணும். நம்ம வெறும் அன்பா இருந்தா போதுமா? பணம் இல்லாம வாழ முடியுமா? அல்லது பணம் முக்கியமா? அது கூட அன்பையும் நம்ம தேடிக்க முடியுமா? நம்மளால முடிஞ்சப்ப நம்ம அதை தேடிக்கலாமா? நான் அப்படின்னு நீங்க இப்ப சொல்றது ஒரு உடல், ஒரு குறிப்பிட்ட அளவிலான எண்ணம், எண்ணங்கள், கருத்துக்கள். நம்ம இந்த பரிமாணத்தை பத்தியே பேசுவோமே, நீங்க வேற பரிமாணத்துக்கு போனா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். இல்ல இல்ல, நம்ம போக மாட்டோம். அது கூட கொஞ்சம் உணர்ச்சிகளும் இருக்குது, இதோட உயிர் சக்தியும் இருக்குது. அந்த சக்தி இல்லாம இதெல்லாமே இயங்காது. இதுதான் நாலு பரிமாணங்கள். நீங்க அன்புன்னு சொல்றது உணர்ச்சி, ஒரு வித இனிமையான நிலையில இருக்கிறது. இத உங்களுக்குள்ள யாரு தூண்டுறாங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆனா என்னன்னா, யாரோ ஒருத்தங்க அல்லது ஏதோ ஒன்னால நீங்க ஒரு இனிமையான உணர்வை உணர ஆரம்பிச்சீங்க. அது அந்த சமயத்துல ரொம்ப மதிப்பானதா இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு கிட்னியை கொடுக்கறதா நீங்க வாக்கு கொடுத்தீங்க. ஏன்னா அந்த இனிப்பு உங்களுக்கு அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஹிந்தியில இப்படி சொல்லுவாங்க, குருதாவா? அது என்னது, என்ன சொல்லுவாங்க? என்னுடைய கிட்னியை கொடுத்துடுவேன், குருதாவை உனக்கு கொடுத்துடுவேன். அதே விஷயத்தை இன்னும் அழுத்தமா சொல்லுவாங்க. அந்த சனத்துல நான் என் கிட்னியை உருவி உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா முடியல, அது தெளிவா இருக்கும். புரியுதா? அடிப்படையா இது உணர்ச்சி இனிமையா இருக்கிறது. இனிமைனா அர்த்தம் என்னன்னா, உடல் இனிமையாச்சுன்னா அதை ஆரோக்கியம்னு சொல்றோம். நீங்க ஆரோக்கியமா உணர்றீங்க, ஏன்னா உடல்ல ஒரு வித இனிப்பு இருக்குது, இனிமையா இருக்குது. இனிப்பா இருக்கிறது தான் இனிமை, இல்லையா? நீங்க ஏதோ ஒன்று ஸ்வீட்னு சொன்னா அவங்க உங்களுக்கு இனிமையா இருக்கிறாங்க. உங்க அனுபவத்துல அவங்க இனிமையா இருக்கிறாங்க, அதனால ஸ்வீட்னு சொல்றீங்க. உங்க உடல் இனிமையாச்சுன்னா இத ஆரோக்கியம்னு சொல்றோம். இது ரொம்ப இனிமையாச்சுன்னா இத இன்பம்னு சொல்றோம். உங்க மனம் இனிமையாச்சுன்னா இத அமைதின்னு சொல்றோம். நீங்க ரொம்ப இனிமையா உணர்ந்தா நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்றீங்க. இது ரொம்ப இனிமையானா இத ஆனந்தம்னு சொல்றீங்க. உங்க உணர்ச்சிகள் இனிமையானா இத அன்புன்னு சொல்றீங்க. இது ரொம்ப இனிமையானா இத கருணைன்னு சொல்றீங்க. இது ஒருத்தருக்கு மட்டும் ஓரளவு இனிமையா இருந்தா இத இச்சைன்னு சொல்றோம். இது ரொம்ப இனிமையானா இத கருணைன்னு சொல்றோம். நீங்க அப்படி உணரும்போது இந்த மரம் மேல, சுவாசிக்கிற காற்று மேல, மக்கள் மேல ரொம்ப இனிமையான உணர்வு ஏற்படுது. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பொருட்டு இல்லை. ஆனா இனிமையா உணர்றீங்க, அதனால கருணைன்னு சொல்றோம். உங்க உயிர் சக்தியே ரொம்ப இனிமையானா இத பேரானந்தம்னு சொல்றோம். அது ரொம்ப இனிமையானா பரவசம்னு சொல்றோம். உங்க சுற்றம் இனிமையானா இத வெற்றின்னு சொல்றோம். இப்ப நீங்க உணர்ச்சி இனிமையா இருக்கிறது பெருசா அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றம் இனிமையாக இருக்கிறது பெருசான்னு கேட்குறீங்க. சுற்றத்தில் இனிமையை உருவாக்குறதுக்கு பல சக்திகளுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை, இல்லையா? சூழ்நிலைகள் ஒத்துழைக்கணும், மக்கள் ஒத்துழைக்கணும், பல விஷயங்கள் கைகூடி வரணும், இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. சுற்றத்தில் இனிமைங்கிறது திறமை இல்லாமல், அதுக்கான தனித்திறமை இல்லாமல், அதை ஓரளவு நிர்வாகம் செய்யாமல் நடக்காது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் உடல் இனிமையாக இருக்கிறது, மனம் இனிமையாக இருக்கிறது, உணர்ச்சி இனிமையாக இருக்கிறது, உங்கள் உயிர் சக்தி இனிமையாக இருக்கிறது 100% நீங்கள் உருவாக்குறதா இருக்கணும், இல்லையா? சுற்றம் இனிமையாக இருக்கிறதுல எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது, எல்லோருமே இதில் அங்கம் வகிப்பாங்க. ஆனால் மற்ற நாலு பரிமாணத்தில் இது இனிமையாக இருக்கிறத நீங்கள் நிர்வகிக்கணும். நீங்கள் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் அப்போ நீங்கள் இதை எப்பவுமே ரொம்ப இனிப்பாக வச்சுப்பீங்க. உங்க மனம், உணர்ச்சி, உடல் எல்லாத்தையும் நீங்க அந்த மாதிரி வச்சுக்குவீங்க. அப்போ இந்த போராட்டம் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது ஒரு பரிமாணம். பணம் அப்படின்னா வெளி சூழ்நிலைகளுக்கு வழிவகை செய்கிறது. அன்புன்னா உள்நிலையில இனிமையை உருவாக்குறது. ஆனா நான் சொல்றது,
உள்நிலை இனிமையா இருந்தாலும் சுற்றத்துல இனிமையா இருந்தாலும் ரெண்டுலயுமே இந்த இனிமையை உருவாக்க நேரம் தேவைப்படுது. வெளியில இனிமையா இருக்கிறதுக்கு நேரம், சக்தி, முயற்சி, வளங்கள் தேவைப்படுது. ஒரு உறவுனா அதை பேணி வளர்க்கணும், அதுக்கு நேரம் செலவழிக்கணும். அது வேற மாதிரியான விஷயம். அதைத்தான் நான் பிரிச்சு காட்ட பாக்குறேன். அன்புங்கிறது உங்களுக்குள்ள நடக்குது, இது இதயத்துல இனிமையா இருக்கிறது. உறவுன்னா சில சமயம் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். நான் அன்பை பத்தி பேசும்போது நான் ஆன்மீகத்தை குறிக்கல, இதெல்லாம் உறவுதான். இல்ல இல்ல, நான் எந்த ஆன்மீகமும் பேசல, அதுல ஆன்மீகம் எதுவும் இல்ல, இது உணர்ச்சி. இப்ப நீங்க புன்னகையோட இருக்கிறீங்க, இது ஆன்மீகமா இல்ல சாதாரணமா வர்ற புன்னகையா? ஆன்மீக பரிமாணம் எல்லாம் எனக்கு புரியாது, நான் முழுக்க முழுக்க. அதுதான், நீங்க அதை புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க அதுக்கு அப்படி பெயர் கூட கொடுக்க தேவையில்லை. நான் சொல்றதெல்லாம் உங்க உடல் இனிமையா உணருது, அப்ப நீங்க ஆரோக்கியமாவும் நலமாவும் உணர்றீங்க. உங்க மனம் இனிமையா உணர்ந்தா அமைதியாவும் ஆனந்தமாவும் உணர்வீங்க. உங்க உணர்ச்சி ரொம்ப இனிமையா இருந்தா அன்பாவும் கருணையாவும் இருப்பீங்க. இதுல அதை ஏன் ஆன்மீகமான, ஆன்மீகம் இல்லாத அப்படின்னு சொல்றீங்க? அப்படி எதுவும் இல்லை. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு இனிமையான உணர்வு இருக்குது. இது எதையும் யாரையும் பத்தினது இல்ல, சும்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இனிப்பான உணர்வு இருக்குது. இப்படி உங்களுக்கு நடந்திருக்குதா? அங்க யாரும் இருக்க வேண்டியதில்ல, சும்மா அப்படி இருக்குது. பகிர்ந்துக்க ஏதோ இருந்தா பகிர்ந்துக்குவீங்க, எதுவும் இல்லைன்னா நீங்க ரொம்ப இனிப்பான உணர்வோட இங்க உட்கார்ந்து இருக்க முடியும். உறவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும், அது வெளிநிலையில வெற்றி. அதை நீங்க கட்டமைக்கணும், நிர்வகிக்கணும், அதுக்கு பல அம்சங்கள் இருக்குது. அந்த இன்னொருவரும் உங்க வெளி சூழ்நிலைகளையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அவங்க உங்க இதயத்தில் இருக்கிற இனிமையை மட்டும் பார்க்கல, நீங்க என்ன உடுத்தி இருக்கிறீங்க, என்ன வண்டி ஓட்டுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, யாரு நீங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க பார்க்கறாங்க. ஒரு உறவுல இந்த பரிமாணங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் முற்றிலுமா இல்லாம இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த குருதா கதை நடக்கும்போது வேணும்னா கொஞ்சம் அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க அதை கடந்துடுவாங்க. ஆனா அதெல்லாம் சுத்தமா இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியாது, அது எப்பவுமே இருக்கும். பொருள் சார்ந்த அம்சங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த இனிமைய அன்ப நீங்க என்னன்னு சொன்னீங்க? இதயத்தோட இனிமையா? உணர்ச்சியினுடைய இனிமை. ஏன் உணர்ச்சியோட இனிமை? இது ரெண்டு மூணு பேரோட நடந்தா? இது ரெண்டு மூணு பேரோட நடக்க முடியாது, இது உங்களுக்குள்ள மட்டும்தான் நடக்க முடியும். இது உங்களுக்குள்ள மட்டும்தான் நடக்குது. இது எனக்குள்ள நடக்குதுன்னா? இல்ல இல்ல, மூணு பேர் அதை தூண்டுறாங்க. மூணு பேர் அதுக்கு தூண்டுதலா இருக்கலாம். நான் உங்களை கேக்குறது, நீங்க புஷ் ஸ்டார்ட் வண்டியா இருக்க விரும்புறீங்களா, அல்லது செல்ஃப் ஸ்டார்ட் வண்டியா இருக்க விரும்புறீங்களா? செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னா உங்க இனிமையான உணர்வை நீங்க ஆன் செய்யணும். அதை நீங்க பகிர்ந்துக்க விரும்பினா பகிர்ந்துக்கலாம், பகிர்ந்துக்க விரும்பலன்னா பகிர்ந்துக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள நீங்க இனிமையா இருக்கணும். இன்னொருத்தருக்கு இல்ல, அன்புங்கிறது இன்னொருத்தர் பத்தினது இல்ல, இது உங்க இருப்பு இனிமையா இருக்கிறது இல்லையா? இது முக்கியம் இல்லையா? மத்தவங்களை மறந்துடுங்க, உறவுகளை விடுங்க, இது முக்கியம் இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருந்தா உங்க இயல்புனாலேயே நீங்க இனிமையா இருக்கிறது முக்கியம் இல்லையா? நீங்க இனிமையா இருக்க யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை குத்திவிட தேவையில்லாம இருக்கணும். இப்ப நீங்க பேசுறது மூணு பேர் வந்து தூண்டணும் நான் இனிமையா ஆகிறதுக்கு. இது மோசமான யந்திரம். பழைய அம்பாசடர் கார் ஞாபகம் இருக்குதா? அதை எப்பவுமே இறக்கத்தில் தான் நிறுத்துவாங்க, ஏன்னா காலையில் அதை தள்ளணும். இப்போ கார் எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட்ல இருக்குது, முன்னேற்றம். இது தொழில்நுட்பத்தில் முன்னேற்றமா இல்லையா? நான் உங்ககிட்ட கேட்கறது, உங்க தொழில்நுட்பத்தை அப்கிரேட் செஞ்சு செல்ஃப் ஸ்டார்ட்டா ஆகுங்கன்னு சொல்றேன். நீங்க காலையில எழுந்தா ஆனந்தமும் அன்பும் பொங்குற மாதிரி இருக்கணும். யாரோ வந்தா நம்ம பகிர்ந்துக்குவோம், வரலன்னா நம்ம சும்மாவே நல்லா இருக்கிறோம்.